எஸ் டைக்கு பாய் சொல்லுங்க. விஐபி ஹேர் கலர் ஷாம்பூக்கு மாறுங்க. ஐபிஎல் 2022 தொடர்ச்சியா 6வது போட்டியை தோத்திருக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணியோட கேப்டன் ரோஹித் சர்மா தோல்விக்கு பிறகு சொன்னது, இது ஒன்றும் உலகத்தோட முடிவில்ல, இதுக்கு முன்னாடி நாங்கள் கம்பேக் கொடுத்துருக்கோம், நிச்சயமா மீண்டும் முயற்சி செய்வோம், மீண்டு வருவோம் அப்படின்றது தான். உண்மையிலேயே மும்பை இந்தியன்ஸ் அணியால் இந்த சீசன் கம்பேக் கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா, டெக்னிக்கலி மும்பை இந்தியன்ஸ்க்கு இன்னும் 8 போட்டிகள் இருக்குது. அப்படி 8 போட்டிகள்லையுமே வெற்றி பெறப்ப அவங்களுக்கு 16 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இந்த முறை 10 அணிகள் இருக்குது. ஸோ நெட் ரன் ரேட் அடிப்படையில் அவங்க முன்னிலையில் இருந்தால் இன்னுமே பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆகிற வாய்ப்பு மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு இருக்குது. பட் ப்ராக்டிக்கலி பார்த்தா இதே ஐபிஎல் தொடரில் டெல்லி டேர்டெவில்ஸ் அணி இதே மாதிரி முதல் 6 போட்டிகளில் தோல்வி செஞ்சாங்க 2013. 2019 ஆர்சிபி அணியும் இதே மாதிரி முதல் 6 போட்டிகளில் தோல்வி செஞ்சாங்க. ரெண்டு டீமுமே பாட்டம் ஆஃப் த டேபிளில் கடைசி அணியாக ஃபினிஷ் பண்ணாங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸ்க்கு ப்ராக்டிக்கலாக வாய்ப்பு இல்லை. இது வரைக்கும் ஐபிஎல் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணி தொடர்ச்சியாக 6 போட்டிகளில் தான் வெற்றி பெற்றிருக்காங்க, அதுவும் 2008 சீசனில். இது வரைக்கும் 8 போட்டிகளில் தொடர்ச்சியாக மும்பை அணி வெற்றி பெற்றது இல்லை. ஆனால் இந்த சீசன் 6 போட்டிகளில் தொடர்ச்சியாக தோல்வியை சந்தித்து ரெக்கார்ட் படைச்சிருக்கும் மும்பை அணி 8 போட்டிகளையும் முதல் முறையாக வென்று அந்த ரெக்கார்டையும் படைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் அதுக்கு மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு 3 விஷயங்கள் தடையாக இருக்கு. அதுல முதலாவது பிளேயிங் 11. மும்பை இந்தியன்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த மாதிரி அணிகளுடைய பெரிய பலமே ஒரு செட்டில்டான பிளேயிங் 11 அவங்க கிட்ட இருக்கும். ஆனா இந்த சீசன் 6 போட்டிகளில் விளையாடி இருக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணி அன்மோல் பிரீத் சிங், டிம் டேவிட், டேனியல் சாம்ஸ், டைமல் மில்ஸ், ராமன் தீப் சிங், பசில் தம்பி, டெவால் பிரவிஸ், ஜெய்தேவ் உனாட்கட், ஃபேபியன் ஆலன், இந்த மாதிரி 6 போட்டிகளில் 9 சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா இன்னுமே அவங்களுடைய வின்னிங் காம்பினேஷன் என்ன, எந்த பிளேயிங் 11 ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற ஃபார்முலாவை மும்பை இந்தியன்ஸ் இந்த சீசன் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல. சோ இந்த சீசன் இனி வரக்கூடிய போட்டிகள்ல மும்பை இந்தியன்ஸ் அணி வின்னிங் ஃபார்முலாவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு செட்டில்டான பிளேயிங் 11 முதல்ல ஃபைனல் பண்ணணும். ரெண்டாவதா, மும்பை இந்தியன்ஸ் அணி இந்த சீசன் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம தலையை பிச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் பவுலிங். இந்த ஐபிஎல் சீசன்ல டெத் ஓவர், அதாவது 16-20 ஓவர்களுக்குள்ளால அதிக ரன்களை வாரி கொடுக்கக்கூடிய பவுலர்ஸா மும்பை இந்தியன்ஸோட பவுலர் டாப் ஆஃப் த லிஸ்ட்ல இருக்காங்க. அதே நேரம் இந்த ஐபிஎல் சீசனில் இதுவரைக்கும் நடந்த மேட்சஸில் அதிக விக்கெட் எடுத்த பவுலர் அப்படின்ற டாப் விக்கெட் டேக்கர் லிஸ்ட்டில் மும்பை இந்தியன்ஸோட ஒரு பவுலர் கூட டாப் 14 இல்லை. மும்பை இந்தியன்ஸ்க்கு இந்த சீசன்லேயே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு பவுலர் அப்படின்னா இந்தியாவோட பிரைமரி ஃபாஸ்ட் பவுலர் ஜஸ்பிரீத் பும்ரா தான். ஆனால் இந்த சீசன் 6 மேட்சஸ் விளையாடி அவர் வெறும் 4 விக்கெட்டுகளை தான் வீழ்த்தியிருக்கார். அதே நேரம் கடந்த காலங்களில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு இருக்கக்கூடிய லக்ஸரி இந்த முறை இல்லை. எப்போதுமே ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் ஜஸ்பிரீத் பும்ரா மாதிரி இருக்கிறப்ப இன்னொரு சைடு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் இருப்பாங்க. கடந்த காலங்களில் லசித் மலிங்கா, மிச்சல் ஜான்சன், மிச்சல் மெக்லனன், போன சீசன்களில் ட்ரென்ட் போல்ட், இவங்கெல்லாம் இருந்தாங்க. ஆனால் அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் இந்த சீசன் மும்பை அணி ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க. டேனியல் சாம்ஸ், டைமல் மில்ஸ் இவங்களெல்லாம் இறக்கிவிட்டு மும்பை இந்தியன்ஸ் ட்ரை பண்ணாங்க. ஆனால் அவங்க ஓவர் எல்லாமே பயங்கரமாக அடி விழுந்துருச்சு. சரி, 3வது ஃபாஸ்ட் பவுலர் அப்படின்ற இடத்துல உள்ளார வந்த பசில் தம்பியும் பயங்கரமாக ரன்னை வாரி கொடுத்துட்டாரு. அதனால் மும்பை இந்தியன்ஸ் அணியோட பேஸ் பவுலிங் டிபார்ட்மெண்ட் அப்படின்றது ரொம்பவே வீக்காக இருக்குது. ஜஸ்பிரீத் பும்ராக்கு இன்னொரு எண்ட்லேருந்து ப்ரெஷர் கொடுத்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு 2வது சீம் பவுலிங் ஆப்ஷனே மும்பை அணிக்கிட்ட இல்லை. ஆனால் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் ஜெய்தேவ் உனாத்கட்டை உள்ளார கொண்டு வந்தாங்க. அவர் ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இனி வரக்கூடிய போட்டிகளில் ஜஸ்பிரீத் பும்ராக்கு பார்ட்னராக அவர் இருப்பார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி இருக்கிறப்ப மும்பை இந்தியன்ஸோட ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் அப்படின்ற ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய டைமல் மில்ஸை தூக்கிட்டு ரைலி மெரிடித்தை உள்ளார கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி கொண்டு வந்தால் மும்பையோட பேஸ் பவுலிங் அட்டாக் ஸ்ட்ராங் ஆயிரும்னு சொல்ல முடியாது. ஆனால் ரைலி மெரிடித்தை பொறுத்த வரைக்கும் அவர் ரன்களை வாரி கொடுத்தாலும் விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனாக இருக்காரு. ஸோ அவர் உள்ளார கொஞ்சம் மிடில் ஓவர்ஸ்ல ஸ்பின்னர் யாராலுமே டாமினேட் பண்ண முடியல, பிரஷர் போடவே முடியல. சரி, பெஞ்ச்ல இருந்து யாராச்சும் ஸ்பின்னர்
ஸ்டேட்டஸை எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தா ஸ்குவாட்லேயே மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லை. முருகன் அஸ்வின் ஓரளவு டீசெண்டாக போடக்கூடியவர் அப்படின்னாலும் இன்னொரு ரெண்டுலேருந்து சப்போர்ட் பண்ணுற ஸ்பின்னர்ஸும் அணியில் எல்லாமே இருந்தாங்க. ஆனால் இப்போ ஃபேபியன் ஆலெல்லாம் உள்ளார கொண்டு வந்திருக்காங்க, அவர் ஓரளவு டீசெண்டாக ஸ்பின் போடக்கூடியவர். அதனால் இனி வரக்கூடிய போட்டிகளில் ஃபேபியன் ஆலன் உள்ளார வந்திருக்கிறது மும்பைக்கு ஒரு பேட்டிங் ஆர்டரில் டெப்த்தையும் கொடுக்கும், அதே நேரம் ஸ்பின் பவுலிங் ஆப்ஷனையும் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி பவுலிங் லைன் அப் செட்டில் ஆகிட்டு அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் அணி இந்த சீசன் இதுவரைக்கும் சேசிங் பண்ணுறப்ப அவங்கள எதிர்த்து முதல் இன்னிங்ஸ்ல பேட்டிங் விளையாண்ட எல்லா அணிகளுமே 190 ரன்களுக்கு மேல ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி இந்த தொடர்ல ஃபார்ம் அவுட்ல இருக்கக்கூடிய மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு அவ்வளோ பெரிய இலக்குகளை சேஸ் பண்றது அப்படின்றது சரிவர இதுவரைக்கும் அமையல. சோ மும்பை இந்தியன்ஸ் அணி சேஸ் பண்றாங்க அப்படின்னா பவுலர்ஸ் எல்லாரும் அவங்களுடைய கேமை ஸ்டெப் அப் பண்ணி மும்பை இந்தியன்ஸ் அணியால் சேஸ் பண்ணக்கூடிய ஒரு டார்கெட்டுக்குள்ளார எதிரணியை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கு. மும்பை இந்தியன்ஸ் அணியோடைய மூன்றாவது தலைவலி அப்படின்னா அது பேட்டிங் தான். இந்த சீசன் இது வரைக்கும் நடந்த போட்டிகளில் வெறும் மும்பையோட 3 பேட்ஸ்மேன் மட்டும்தான் அந்த ஹாஃப் செஞ்சுரி அப்படின்ற 50 ரன் மார்க்ஸை தாண்டியிருக்காங்க. அதுலேயும் எந்த பேட்ஸ்மேனுமே அந்த ஹாஃப் செஞ்சுரி அடித்த பிறகு அதை பெரிய ஸ்கோராக கன்வெர்ட் பண்ணல. அதே மாதிரி அன்மோல் பிரீத் சிங், டிம் டேவிட், டேனியல் சாம்ஸ் இந்த மாதிரி பேட்டிங் ஆர்டர்லையும் பல டெஸ்ட் பண்ணி பார்த்த மும்பை இந்தியன்ஸ் அணி ஓரளவு பேட்டிங் லைனப்பை இப்போ செட்டில் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். டிவால் ரவிஸ் உள்ளார வந்துட்டாரு, அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு. இருந்தாலும் அவர் பெரிய ஸ்கோர் அடிக்கணும் அப்படின்றது ஒன்று இருக்குது. திலக் வர்மாவும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ரோஹித் சர்மாவோ இஷான் கிஷானோ டாப் ஆஃப் த ஆர்டரில் நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பேட்டிங் லைன் ஓரளவுக்கு செட்டில்டாக தெரியுது. ஆனால் கடந்த சீசனில் கைரன் பொல்லாட் தவிர்த்து ஹர்திக் பாண்டியா, க்ரூனல் பாண்டியா இந்த மாதிரி லோயர் டவுன் த ஆர்டரில் மும்பை இந்தியன்ஸ்க்கு ஃபினிஷ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஆள் இருந்தாங்க. இந்த சீசன் அவங்களாம் இல்லாதனால கைரன் பொல்லாட் வழக்கம் போல தன்னுடைய ரோலை இன்னும் சிறப்பாக பண்ணார்னா மும்பை இந்தியன்ஸோட பேட்டிங்கில் பெரிய அளவிலான ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதா தெரியல. ஸோ இந்த மூணு விஷயங்களில் மும்பை இந்தியன்ஸ் அணி தங்களை கரெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வெற்றி பாதைக்கு திரும்பிடுவாங்க. ஆனால் 8 போட்டிகளையும் தொடர்ந்து ஜெயிச்சு பிளே ஆஃப் வருவாங்களா அப்படின்றது ஒரு சின்ன க்வெஸ்சன் மார்க் தான். ஆனால் இதுவரைக்கும் செய்ய முடியாத சில சீசன் மும்பை இந்தியன்ஸ் அணி செஞ்சு காமிச்சிருக்காங்க. இந்த சீசனும் அப்படி செய்வாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். எஸ் டைக்கு பாய் சொல்லுங்க. VIP ஹேர் கலர் ஷாம்புக்கு மாறுங்க.